இந்த அதானியினுடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் இதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே இப்படி ஏராளமான நாட்டினுடைய நலன்களை பழிவாங்கக்கூடிய முறையில் மத்தியில் ஆட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசும் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே நம்முடைய வாழ்வை குறிப்பாக நடுத்தர வழிபாடு மக்களுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்றது. மன் கி பாத், நான் என் மனதில் என்ன நினைக்கிறேன் என்பதைதான் அவர் பேசுகிறாரே தவிர நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் எப்பொழுதுமே பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், தேசிய ஜனநாயக அரசு இந்த நாட்டில எந்த தொழிலையும் செய்யாது, தொழிலோ வர்த்தகமோ செய்வது அரசாங்கத்துடைய வேலை அல்ல. தபால் தந்தி இலாக்கா என்பது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்விடும். பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அந்த கைபேசி என்பது இன்னும் சில ஆண்டுகளுக்குள் காணாமல் போய்விடும். அது ஒருவரை அம்பானியிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது இனி தனியாரிடம் இருக்கும். ரயிலை ஓட்ட வேண்டிய அவசியம் அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல, ரயில்வே ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய வேலை அரசாங்கத்தினுடைய அல்ல. மின்சாரம் மக்களுக்கு கொடுப்பது என்பது மின்சார வாரியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியார்கள் கொடுப்பார்கள். போக்குவரத்து கழகங்களை அரசாங்கம் தேவையில்லாமல் ஓட்டிக் கொண்டிருக்கிறது, அதனால் நட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்டணங்களை குறைத்துக் கொண்டுதான் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தனியாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும். எங்குமே தனியார், எதிலுமே தனியார் என்பதுதான் அவருடைய கருத்து. கல்லூரிகள் தனியாரிடம் இருக்கும், மருத்துவக் கல்லூரிகள் தனியாரிடம் இருக்கும், பொறியியல் கல்லூரிகள் தனியாரிடம் இருக்கும், அரசு கல்லூரிகளோ அரசு பள்ளிக்கூடங்களோ பெருமளவுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்பு என்பதை குறைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கல்வி. நண்பர்களே, அரசாங்கத்திடம் பணம் இல்லை, மத்திய அரசாங்கத்திடமும் பணம் இல்லை, மாநில அரசாங்கத்திடமும் பணம் இல்லை. பணம் இல்லை என்று இப்ப நமக்கிட்ட பணம் இல்லை, நமக்கிட்ட பணம் இல்லை என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அரசு கடன் வாங்குகிறது, எங்கிருந்து கடன் வாங்குகிறது என்று கேட்டால் தொழிலாளிகள் போடக்கூடிய இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் நிதியிலிருந்து கடன் வாங்குகிறது. அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் தேவை அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். 10 டிரில்லியன் பணம் தேவை அவர்களுக்கு, உடனடியாக 10 டிரில்லியன், ஒரு ஆண்டுக்குள்ள 10 டிரில்லியன் தேவை அவர்களுக்கு. 1 டிரில்லியன் என்பது 1 லட்சம் கோடி, அதே அரசுக்கு தேவை என்பது 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியை அவர்கள் எப்படி கைப்பற்ற போகிறார்கள் என்று கேட்டால் கடன் வாங்குவது. ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு 1.3 லட்சம் கோடி பணம் தேவை, அவர்களும் பத்திரத்தை வெளியிட போகிறார்கள். 15 ஆண்டுக்கு 3% வட்டி, 4% வட்டி என்று மக்களிடம் கடன் கேட்கிறார்கள் அவர்கள். மாநில அரசாங்கத்திடம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் 5% மட்டும் உங்கள் வரவு செலவில் போய் கடன் வாங்கிக் கொள்ளுங்கள். இப்ப மாநில அரசாங்கம் கடன் வாங்குகிறது, மத்திய அரசாங்கம் கடன் வாங்குகிறது, முதலமைச்சருடைய வண்டிக்கு டீசல் பெட்ரோலும் போடணும்னு சொன்னா கடன் வாங்கினா டீசல் பெட்ரோல் தான் போட முடியும், காசு கிடையாது. ஆக இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார்கள், இருப்பதையெல்லாம் விற்று விடுவது, ரயில்வேயை விற்று விடுவது, இன்சூரன்ஸ் ஒரு பகுதியை விற்று விடுவது, ஒரு பகுதியை
பங்குகளை விற்பது, விமான ஒட்டிய ஏர் இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய விமானத்தை உற்சங்கமாக விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கான ஏலங்களையும் ரெடியாக இருக்கிறது. பல துறைமுகங்களை அரசாங்கத்தினுடைய துறைமுகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவது, புதிய துறைமுகங்களை கட்டுவது என்பது தனியாருக்கு விடுவது. தனியாருக்கு விடுவது என்கிற போதிலே துறைமுகம் கட்டுவதிலே எவன் திறமையானவர்? ஏதோ அதானி துறைமுகத்தை பற்றி படித்தவரெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதானி என்பது சொல்லக்கூடிய நபர் அவருடைய தாயின் மாநிலம் குஜராத், அம்பானியுடைய தாய் மாநிலம் குஜராத். நீங்க மறந்து விடாதீர்கள், குஜராத் தான் இப்போ இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். குஜராத்திகள் இந்த நாட்டுடைய எல்லா தொழில்களையும் தங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை. யாராவது ஒருவருக்கு ஏதாவது செய்து ஆக வேண்டும். ஆனால் இப்படி எடுக்கிற பொழுது மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்று என்னால் நிராகரிக்க முடியவில்லை. அதனால்தான் நான் இப்ப பார்த்த பிறகு நான் என்ன சொன்னேன், இதை முழுமையாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது. ஆய்வு பண்ணி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்றத்திலே சில வினாக்களை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இது ஐந்தாண்டு திட்டமான 12வது ஐந்தாண்டு திட்டத்திலே மன்மோகன் சிங் காலத்திலேயே உருவாக்கப்பட்டதா அல்லது மோடி காலத்திலே ஐந்தாண்டு திட்டங்களை எல்லாம் கலைத்து விட்டு திட்ட கமிஷனையும் கலைத்து விட்டு நிதி ஆயோக் என்று ஒன்றை புதிதாக உருவாக்கி இருக்கிறார், அந்த நிதி ஆயோக்கிலிருந்து இதை உருவாக்கி இருக்கிறதா? இந்த துறைமுகத்தை இங்கே கட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அரசினுடைய பொறுப்பு என்ன? மத்திய அரசினுடைய பொறுப்பு என்ன? மாநில அரசினுடைய பொறுப்பு என்ன? எல்லாமே பாதிக்கிறது. அவை இந்த இந்த துறைமுகம் இதனுடைய விரிவாக்கம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி எல்லாம் நம்முடைய ரவி அவர்களும் துளசி அவர்களும் தெளிவாகவே பேசியிருக்கிறார்கள். எப்படி பாதிப்பு வருகிறது? பாதிப்பு இவர்கள் சொன்னதை விட இன்னும் கொடுமையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்முடைய வியாபாரம் பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கும். ஒரு 53,000 கோடி ரூபாய் செலவு செய்து 1,500 பேர் வேலை கொடுக்க போறாங்களாம். இந்த துறைமுகம் வந்தா எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுல அவங்க சொல்றாங்க 1,500 பேருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். 4,500 பேருக்கு மறைமுகமான வேலை கிடைக்கும். மறைமுகமான வேலைன்னா என்ன? டீக்கடை வைக்கிறது, ஹோட்டல் வைக்கிறது வெளியில, இதெல்லாம் மறைமுகமான வேலை. ஆனா அந்த டீக்கடையோ ஹோட்டலோ நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட ஒண்ணு வைக்கவே முடியாது. இதெல்லாம் இந்த பக்கம் மனுஷன் வரவே முடியாது. ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணனா இப்பவே பண்ணாதான் தவிர இந்த துறைமுகம் வந்த பிற்பாடு நீங்க துறைமுகத்துக்கிட்ட வரவே முடியாது. கம்ப்ளீட்டா மாற்றிடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போட்டிருக்கு. இந்த மாற்றம் நம்முடைய தொழிலில், நம்முடைய விவசாயத்தில், அந்த விவசாயத்தில் வரக்கூடிய மாற்றம் தான் இப்போ டெல்லியில 100 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாயம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து துளசியினுடைய சகோதரர் அங்கு போயிட்டு வந்தார். அவருடைய பிள்ளைகளோட பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், உத்தரப்பிரதேச விவசாயிகள், விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அது என்ன சொல்லுது? ஒரு நிலத்துல நீ என்ன போட வேண்டும் என்பதை அவன் சொல்லுவான். அதுக்கு என்ன மருந்து போடணும் என்பதையும் அவன் சொல்லுவான். அறுவடை பண்ணா அதுக்கு என்ன விலை என்பதையும் அவன் சொல்லுவான். ஆனா மோடி தெளிவா என்ன சொல்லிட்டாரு? ஒரு நாடு ஒரு சந்தைன்னு சொல்லிட்டார். மோடி ரொம்ப தெளிவு. இது ஒரு நாடு ஒரே ரேஷன் கார்டு, இது ஒரு நாடு ஒரே மொழி ஹிந்தி, இது ஒரு நாடு ஒரே சந்தை. சரி, ஒரே சந்தை, சரி, ஒரே விலை இருக்குமா? இருக்காது. டெல்லியில ஒரு விலை இருக்கும், சென்னையில ஒரு விலை இருக்கும், பெங்களூர்ல ஒரு விலை இருக்கும்,
திருவனந்தபுரத்தை ஒரு விலை இருக்கு. அது ஒரு நாடு ஒரு சந்தை இருக்குமே தவிர ஒரு விலை இருக்காது. ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு இருக்குமே தவிர ரேஷன் கடை இருக்காது. தனியார்கள் கடை திறந்தாச்சுன்னா ரேஷன் கடைக்கு வேலையே இல்லை. அதே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் போய் கண்டு கொண்டிருக்கிறோம். அவை நிறைவாக நான் கூற விரும்புவது, இந்த பிரச்சனையின் மீது மிகப்பெரிய ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வைத்துக் கொண்டு இதை நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை நிச்சயமாக நான் எடுப்பேன் என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன். அதேபோல் நாடாளுமன்ற நிலையாணை குழுவில் இங்கே வர வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நான் முயற்சிக்கின்றேன். அதே நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதன் மீது ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள முடியும். அதை இப்படி செய்கிற பொழுது இங்கே மக்களுடைய இயக்கத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொண்டே இருப்பது நமக்கு உதவியாகும். ஏதோ டெல்லியிலே செய்கிறார்கள் என்று வாய மூடி கொண்டிருந்தாமல் நம்முடைய எதிர்ப்பை வீடு வீடாக கொண்டு இது இதன் மீது ஒரு ஒற்றுமை வர வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் மட்டுமல்ல, பாதிக்கப்படாத மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாதிக்காதவர்கள் நாளை வேறு ஒரு விஷயத்தை பாதிப்பார்கள். கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இதன் மீது தலையிட்டு நீங்கள் எப்படியாவது பாதிப்பீர்கள், நான் கடை வைக்கவில்லை, நான் பாதிக்க மாட்டேன், உங்க பணிப்புறம் இருக்காது, உங்க வீடு இருக்காது, உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்காது, எல்லாருமே பாதி அனைவரும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நமக்கு கட்சி கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மனிதன் என்கிற ஒற்றுமையை உருவாக்கி நீங்கள் போராட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டு எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய உறவு பலரும் நம்முடைய பணியிலே முன்னேற்றம் ஏற்பட நாம் இணைந்து வேலை செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.